பொதுக்கூட்டங்கள்லாம் நான் பேசுறது கிடையாது. ஏனென்றால் அந்த தளம் வந்து அரசியல்வாதிகளுக்கு, இல்லை என்றால் ஒரு காமன் காஸ் அவர்களோடு வைத்திருக்கிறவர்களுக்கு தான் என்று ஒதுக்கியிருக்கின்ற நிலையில் நான் ஊடகங்களில், அதே மாதிரி ட்விட்டர் ஸ்பேஸில், சோஷியல் மீடியாவில் வந்து நான் அதிகமாக பேசிக்கொண்டு வருபவன். அப்படி இருந்தும் கூட அப்பப்போ ஒரு எக்ஸெப்ஷன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஒரு தருணம் தான் ஃபாதர் ஸ்டான்சாமியினுடைய அந்த ஜெயிலில் போட்ட அந்த சமயத்தில் வந்து திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் என்னிடம் ஒரு முறை கூறினார், இந்த மாதிரி ஒரு கண்டன கூட்டம் நடத்தப் போகிறோம், இது அவருடைய மறைவுக்கு எவ்வளவோ நாள் முன்னால், அதாவது அவரை போய் தூக்கிட்டு வந்த அந்த வேலையில், பாம்பேயில் கொண்டு வந்த அந்த வேலையில், என்னையே கொண்டு வந்த வேலையில் வந்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஒரு தருணத்தில் தான் நான் ஒரே ஒரு முறை இதுக்கு முன்னால் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசியிருக்கிறது பொதுக்கூட்டத்தில். ரெண்டாவதாக நம்முடைய ஜின்ராம் சார் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு கேட்டபோது, இந்த மாதிரி திருமாவனுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்ன உடனே நான் வேறு ஒன்றுமே பார்க்கல, என்ன டைமுன்னு ஒன்றுமே கேட்கல, திருமாவுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு இங்கே இருக்கின்ற இதெல்லாம் ஒரு உணர்வின் அடிப்படையில் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இல்லாமல், அதாவது யாருக்காக எதுக்காக நிலை கொள்ளுகின்றார் ஒரு மனிதர், ஒரு அரசியல் கட்சியை வந்து நடத்தி கொண்டு வருகிறார். இவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது, எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் உள்ளன, பலரும் நடத்தி கொண்டு வருகிறார்கள், ஓஹோ என்று நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி இருந்தபோது கூட யாருக்காக நிலை கொள்கிறீர்கள் என்ற கேள்விக்கு தான் நாம் வந்து பதில் காண வேண்டியதாக இருக்கிறது. இருக்கிறதுலையே எடுத்துட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் நிலை கொள்ளும் பொழுது, அதற்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது, நிச்சயமாக உங்களுக்கு வருகின்ற அந்த பிரச்சனைகள் என்பது ஏராளமாக இருக்கும். அதுவும் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து, அதாவது இப்போ இருக்கின்ற இந்த ரிசர்வேஷன் ஆனாலும் சரி, அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு அளவு வரை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓபிசி என்பிசி அந்த இடத்துல வந்து அடைவதற்கும் பெரிய அளவில் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான், அடுத்த கட்டமாக அது அரசியல் பவர் என்று இருக்குது இல்லையா, அந்த அரசியல் பவர் வந்து அதிலிருந்து கீழே வருமா என்ற, அந்த கீழே என்று நான் கூறுவது என்னவென்றால் அது அடுத்தட்டு மக்களை குறிக்கின்ற ஒரு ஒரு சொல்லாகத்தான் நான் பார்க்கிறேன். தவிர நிச்சயமாக அது வந்து ஒரு மனிதருக்கு மேலே கீழே மேலே என்ற அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. அந்த ஒரு இடத்துக்கு வருமா, இந்த முற்றிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வருமா என்ற அந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு இப்போ நான் பார்க்கும்போது திருமா வந்து இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கார் என்ற அந்த வார்த்தை வந்து நிச்சயமாக அந்த ஒரு நிகழ்வு என்பது பெரிய ஒரு எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. இது மூலம் முதல் முறை கிடையாது என்றும் நான் அறிவேன். அங்கே வந்து தமிழ் பேசக்கூடிய அந்த வாய்ப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் சால சிறந்ததாகத்தான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். எனக்கு ரெண்டே ரெண்டு வருத்தங்கள் தான், ஆசைகள் தான் என்று கூட சொல்லலாம். ஒன்று வந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து திருமா இல்லாமல் போயிட்டாரே என்ற அந்த வருத்தமும் ஆதங்கமும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சட்டமன்றத்தில் இருந்திருந்தால் இந்த அரசாங்கத்தை வைத்து இன்னமும் எவ்வளவோ செய்திருக்கலாமே என்ற அந்த உணர்வோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய தலைவர்களை நீங்கள், உங்களுக்கே தெரியும், அடையாளம் கண்ட மக்கள் நீங்கள், அனைவருக்கும் தெரியும், எனக்கும் தெரிஞ்ச தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதில் ஒரு தலைவருடைய, ஒரு மத்திய அமைச்சராக இருக்கின்ற ஒரு தலைவருடைய பெரிய கன்சர்ன் என்ன தெரியுமா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவருடைய கன்சர்ன், நீங்கள் காத்தால் என்ன சாப்பிடணுங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது. நீங்கள் வந்து போகா சாப்பிடணுமா, போகா வந்து இன்றைக்கி வந்து பாம்பேயில் வந்து ஒரு இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்குது. காலையில் போய் உட்காந்தா போகாங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிற, இந்த எம்டிஆர்லாம் இப்போ பேக்கெட்டில் வந்து இப்போ இந்த ஸ்டோரில் வச்சுட்டு இருக்காங்க, அந்த எஃப்எம்சிஜி ஸ்டோர்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக எடுத்துகிட்டு போய் ஒரு தலைவர் பேசிக்கொண்டிருக்கிறார். யார், ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களினுடைய தலைவர், இது ஒரு பெரிய கன்சர்னாக வருது. இன்னொரு தலைவர் வந்து நான் எப்படியாவது ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணுமே என்றதுக்காக ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கூட கைகோர்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் மிக வருந்தத்தக்க விஷயம். அப்படி இருக்கும்போது தான் என்னுடைய ஆசை என்னவென்றால், ரெண்டாவது ஆசை என்னவென்றால், ஒரு ஹிந்தியில் ஒரு திருமா இருக்க மாட்டாரா என்ற அந்த ஆசையும் எனக்கு இருக்கிறது. இல்லை என்றால் இந்த திருமாவே ஹிந்தி பேச மாட்டாரா என்ற ஆசையும் இருக்கிறது. இது ஒரு பெரிய முரணான ஆசை தான். ஏனென்றால் நாம் வந்து இங்கே ஹிந்தி தெரியாது போடாமல் நானே டிஷர்ட் போய் போட்டு போய் உட்கார்ந்தேன், அது ஒரு உணர்வு தான், எனக்கு ஹிந்தி தெரியும், நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட இன்று இருக்கின்ற சூழ்நிலையில், இப்போ தமிழகத்தில் வந்து ஒரு கட்சியை தாண்டி ஒரு மனிதன் என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருமாவளவனை குறிக்கலாம். ஒரு எல்லா அடையாளங்களையும் தாண்டி ஒரு மனிதராக இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து தோன்றி கொண்டிருக்கிறார் திருமாவளவன். இதே தோற்றம் தான் நமக்கு இந்தியாவுக்கு இன்றைக்கி தேவைப்படுகிறது ஒரு வருத்தத்தக்க விஷயம். ஏனென்றால் வேறு தலைவர்கள் கிடையாது. இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்து பாருங்கள்,
இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சிவகாசியில் போய் நின்னாலோ இல்லை என்ற ராமநாதபுரத்தில் போய் நின்னாலோ அங்கே வந்து இங்கேயும் திருமாவளவன் வந்தால் நல்லா இருக்குமே என்று பேசக்கூடிய தேர்தலுக்கு முன்னால் இருக்கிற விஷயத்தை குறிப்பிடுகிறேன். வந்து இங்கே வந்து பேசினாங்கன்னா நம்ம ஆளுகள்லாம் ஒன்றா வந்துடுவாங்க என்ற அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றா வந்துடுவாங்களோ என்ற அந்த அடிப்படையில் பேசுகின்ற மக்கள் எவ்வளவோ இருக்கின்றார்கள் என்ற ஒரு உண்மையான நிலை கூட இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது கூட நீங்கள் தமிழகத்திலே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களை அனைவரையும் ஒன்று கூடக்கூடிய ஒன்று கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதராக இன்னைக்கு திருமா எனக்கு வந்து காட்சியளிக்கிறார். அதே மாதிரி ஒரு தலைவர் வந்து இந்தியாவில் தோன்ற மாட்டாரோ என்றதுதான் காலாகாலமாக அம்பேத்கர் காலத்திலிருந்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதாக அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் பலரும் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு மகிழ்ச்சி இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமா இன்னைக்கு அம்பேத்கர் எங்கே உட்கார்ந்தாரோ அதே சபையில் தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் என்றதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரு டிரான்சிஷன் முடியுமா? அதாவது அதை வந்து டிரான்சன் பண்ணி அடுத்ததாக இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு தலைவராக இவர் தோன்றுவாரா என்ற அந்த கேள்வி என் முன்னால் இருக்கிறது. அதற்கான எல்லா தகுதிகளும் எல்லா அரசியலான அந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் திருமாவில் இருக்கிறது. நிச்சயமாக இருப்பார் என்று அவருடைய இந்த பிறந்த நாளில் நான் வாழ்த்தி கொண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இருக்கின்ற மீடியாவை பிரச்சனையை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. சமீப இந்த ஒரு செஷன்லேயே பார்த்தீங்கன்னா, இது இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் இப்போ நடந்து கொண்டிருந்தது, திருமாவும் ஒன்று சென்றிருந்தார். அந்த கூட்டத்தொடரையே பார்த்தீங்கன்னா, எங்கே நீங்கள் எல்லாரும் நியூஸ் பார்க்குறவங்கள தான் என்று நான் அறிகிறேன். என்றால் எல்லாரும் ஒரு அரசியலில் அட்லீஸ்ட் திருமாவளோட ஒரு அன்பு இருக்கிறதுனால இங்கே வந்திருக்கீங்க. அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தோம்னா என்ன காமித்து கொண்டிருந்தார்கள் அங்கே? திருமாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா இல்லை என்றால் எதிர்கட்சி வரிசையில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. அப்போ எதிர்கட்சியினர் என்ன ஒரு பாராளுமன்றத்தில் செய்து கொண்டு இருந்தார்கள் என்று போது நமக்கு தெரியக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இது யாருன்னு சொன்னீங்கம்மா, நம்ம வரிப்படத்தில் காட்டிக்கொண்டிருக்கிறத லோக்சபா டிவி ராஜ்யசபா டிவிலையெல்லாம் எதிர்கட்சிகளை பற்றி ஒரு 40 செகண்ட் 30 செகண்ட் மட்டும் காமித்து விட்டு பாக்கி அனைத்துமே வந்து ஆளுங்கட்சியினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும்தான் காமித்து கொண்டிருக்கிறார்கள். பில் பாஸ் பண்ண அந்த நிகழ்வாக இருக்கட்டும், என்ன ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஆனால் இதை பற்றி என்ன கேள்வி வந்ததுன்னு நம்ம கேட்க வேண்டாமா? அந்த அன்னைக்கு சாயங்காலம் வருகின்ற டிபேட்ஸில் வந்து தமிழக ஊடகங்களில் வைத்திருந்த டிபேட் போலும் டெல்லியில் இருக்கின்ற ஊடகங்கள் மோடியா என்று விளிக்கின்ற மோடிக்கு சாதகமாக செயல்படுகின்ற எவ்வளவோ ஊடகங்கள் வந்து டெல்லியிலே இருக்கிறது. அந்த ஒரு ஊடகத்தில் கூட இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக வரவில்லை. என்ன வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு திரு எல் முருகன் அவர் ஆரம்பித்து வச்சிருக்காரு, அந்த விஷயங்கள் தான் வந்துச்சு. இன்னைக்கு எல் முருகன் என்ன ஆரம்பிச்சிருக்கா தெரியுமா? நம்மளுடைய மத்திய அமைச்சர் மோடி எங்களுடைய பிரதம மந்திரியை வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூட எங்களை அறிமுகப்படுத்தக்கூட இந்த எதிர்கட்சி வரிசையினர் வந்து எங்களை அனுமதிக்கவில்லையே என்ற ஆதங்கத்தோடு இன்னைக்கு கண்ணி வடிக்கிறாரம்மா. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஊர்வலம் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த ஊர்வலத்தில் எல்லா இடத்துலையும் பேசுகின்ற பேச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சாக இருக்கிறது. அதாவது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு தலைவர் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல, அதற்கு முடியவில்லை என்றொரு கண்ணீரோடு அவர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார். இது முதல் தடவையாக நடக்கின்ற ஒரு நிகழ்வா? மன்மோகன் சிங் பீரியட்ல எவ்வளவு வாட்டி நடந்திருக்கிறது? அதே மாதிரி தான் ஒரு வெங்கையா நாயுடு என்ற தலைவர் வந்து இன்னைக்கு வந்து லோக்சபா ராஜ்யசபாவினுடைய சேர்மேன் இருக்கிறார், அவர் வந்து கண்ணீர் வடிக்கிறார். அந்த கண்ணீர் வடிப்பின் பின்னால் இருக்கின்ற கதைகளை வந்து மீடியா சொல்லவில்லை. 2021 கண்ணீர் வடிக்கிறார், இந்த மாதிரி பாராளுமன்றம் ஸ்தம்பித்து விட்டதே, இந்த அளவுக்கு கூச்சல் குழப்பங்கள் நடக்கின்றதே என்று ஒரு மனிதன் ஆதங்கப்படுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அது ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக இப்போ இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. 2012 இதே ஊடகங்கள் இங்கே தான் இருந்தது. 2012 செப்டம்பர் 1st இக்கனாமிக் டைம்ஸ் எடுத்து பாருங்க, பாக்கி இருக்கின்ற பத்திரிகைகள் எல்லாம் எடுத்து பாருங்க, நான் இருக்கின்ற ஹிந்து பத்திரிகை எடுத்து பாருங்க. அப்போ வெங்கையா நாயுடு சொல்ற விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? முக்கியமாக பாராளுமன்ற ஸ்தம்பிப்பு என்றது ஜனநாயக முறை, பிரதம மந்திரி பதவியை விற்று விலகும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி இல்லாத கூச்ச குழப்பம். 2011 முதல் 2014 வரையான காலகட்டத்தில் வந்து அந்த பார்லிமெண்ட்டை நடக்க இயங்கவே விடவில்லை. இந்த வெங்கையா நாயுடு யாருன்னு தெரியுமா? இந்த வெங்கையா நாயுடு தான் ராஜ்யசபாவினுடைய பாஜக கட்சியினுடைய தலைவராக அந்த சமயத்தில் இருந்தார். அது ஒரு வெங்கையா நாயுடு, 2012 ஒரு வெங்கையா நாயுடு. அதாவது பாராளுமன்ற முடக்கம் என்பது ஜனநாயக முறை என்று கூறுகின்ற ஒரு வெங்கையா நாயுடு அன்னைக்கு இருக்கார். 2021 வந்து பாராளுமன்ற முடக்கம் என்பது ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டது என்று இன்றைக்கு விவாதிக்கிறார். ஆனால் ஊடகத்தில் என்ன வருது தெரியுமா? 2021 சொன்னது மட்டும்தான் வருது, 2012 சொன்னது வரவில்லை. அடுத்ததாக இன்னொரு கடைசியாக ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
நேற்றைய தினம் பிரதமர் வந்து நம்மளுடைய ரேம்பார்ட் ஸ்போர்ட்ஸ் ரெட் ஃபோர்ட்னுடைய செங்கோட்டையினுடைய அந்த ரேம்பார்ட்ஸ் வந்து பேசுகிறார். 100 லட்சம் கோடிக்கு ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்மளுடைய கட்டமைப்பு எல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஸ்கீமை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். அதே இடத்துல தான் 2019 இதே கருத்தை இதே பிரதமர் இங்கிருந்தே பேசியிருக்கிறார். 2020 இதே கருத்தை இதே இடத்துலேருந்து இதே பிரதமர் பேசியிருக்கிறார். இதை ஊடகங்கள் சொல்லவில்லை, நமக்கு சோசியல் மீடியா தான் இதை சொல்லுது. அப்போ இதிலிருந்து என்ன செய்ய நமக்கு தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பல ஊடகங்களும் வந்து இங்கே இருக்கின்ற சனாதனம் என்று மட்டும் கூற மாட்டேன், இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களை பயப்படுகிறது. இங்கே தான் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் காண்கிறேன். அதாவது ஜனநாயகத்துக்கு வருகின்ற பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மீடியாவிலிருந்து மட்டும் வரவில்லை. அதாவது எப்பெல்லாம் இந்த பார்லிமெண்ட் அதாவது அரசாங்கத்தை நடத்துபவர்களும் அதிகாரிகளும் ஒன்றாக கூடுகிறார்களோ, அதாவது அரசாங்கத்தை நடத்துகின்ற அமைச்சர்களும் பெருமக்களும் அரசியல் கட்சியும் அது அதிகாரிகளை வந்து ஒரு ரீதியில் இல்லைன்னா இன்னொரு விதத்தில் வந்து அவர்களை வந்து சுவாதீனம் பண்ணி, இல்லை என்றால் அவர் மேலே ஏதாச்சும் கேஸ் எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய தனக்கு சாதகமான நபர்களை கொண்டு வந்து வைத்து விட்டால், அடுத்த 2 தூண்கள் இருக்கு இல்லையா ஜனநாயகத்துடைய தூண்கள், அதாவது மீடியாவானாலும் சரி ஜுடிஷியரியானாலும் சரி, இந்த 2 தூண்களுக்கும் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது. அதை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இன்னைக்கு இந்தியாவுக்கு முன்னால் இருக்கிறது. இதற்கு வந்து நீங்கள் என்ன பெயர் சூட்டினாலும் சரி, இன்னைக்கு இருக்கின்ற அதாவது இதுவரையான காலகட்டத்தில் இதை எப்படி நடந்துருக்கணும் தெரியுமா, ஆளுங்கட்சியினருக்கு அவர் மன்மோகன் சிங் ஆனாலும் சரி, நரசிம்மராவானாலும் சரி, அடல் பிகாரி வாஜ்பேயி ஆனாலும் சரி, ஜவஹர்லால் நேரு ஆனாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் என்னவென்றால், ஒரு அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்து நின்று விட்டால் நிச்சயமாக கோர்ட்டையும் அதே போல மீடியாவையும் எவ்வளவு எளிதாக கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் தான் அமெரிக்க மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜட்ஜுகளுக்கு சாகும் வரை இந்த போஸ்டிங் வருகிறது. நீங்கள் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே வந்து ஜட்ஜ் ஆகிட்டீங்கன்னா சாகும் வரை உங்களுக்கு போஸ்டிங்கு, நீங்கள் செத்த பிறகு தான் அடுத்த ஒரு வேகன்சி வருகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முறை கையாண்டிருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கின்றது. காங்கிரஸ் ஆட்சி ஆனாலும் சரி, ஜனதா ஆட்சி ஆனாலும் சரி, பாஜக இதுவரையான பாஜக 2014 வரையானிருந்தால் அதாவது 1999 அந்த 5 வருட காலம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆட்சி ஆனாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பில்லர்ஸ் எல்லாம் அதாவது இந்தியாவினுடைய ஜனநாயக கட்டமைப்பு என்பது ஒரு வலுவான கட்டமைப்பு கிடையாது. அந்த கட்டமைப்பு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு என்று அறிந்து கொண்டுதான் அவர்கள் மீடியாவை பெரிதும் அவர்கள் வந்து சாடவில்லை, ஜுடிஷியரியும் பெரிதாக அவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவில்லை. பாக்கி இருக்கின்ற கான்ஸ்டியூஷனல் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆனாலும் சரி, ஒரு சிஏஜி ஆனாலும் சரி, இவர்களை அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவில்லை. ஏன் இன்னும் சொல்ல போனால், 2G என்னும் பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு சிஏஜி கொண்டு வந்த போது கூட ஒரு மன்மோகன் சிங் அரசு வந்து அந்த சிஏஜியை அங்கிருந்து நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. அது ஏன் என்றால் அதுதான் ஜனநாயக ஒரு டெமோக்ராட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று கூறுவார்கள், அந்த ஒரு முறையில் அவர்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் அந்த முறையெல்லாம் மாறி இன்னைக்கு வந்து நாங்கள் மட்டும்தான் இருப்போம் என்ற ஒரு நிலையில் வந்து அடைந்திருக்கின்றது. அதற்கு இந்த மதம் என்பது ஒரு தூண்டுதலாக இல்லை என்றால் ஒரு கருவியாக இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த மதம் ஒரு கருவியாக இருக்கும் வரை, அந்த மக்களினுடைய ஓட்டு எவ்வளோ அதிகமாக இல்லை என்றால் எவ்வளோ சுலபமாக கிடைக்கும் வரை இந்த அவலம் இந்த ஆட்சி தொடரத்தான் செய்யும். நான் கடைசியாக ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆப்கானிஸ்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், நடக்கின்ற அவலங்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் ஏறத்தால் 20 வருஷ காலம் வந்து அவர்கள் வந்து ஒரு பீஸ் அங்கே நிலவியது, பல நபர்கள் வந்து செல்வந்தரானார்கள், வேலைவாய்ப்பு வந்தது. இதே தான் மயன்மாரிலையும் நடந்து கொண்டிருந்தது. போன தேர்தல் வரை அனைவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அனைவரும் நன்றாக இருந்தார்கள். சூக்கி என்றவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு அங்கிருக்கின்ற மக்கள் அதாவது அரசியல்வாதிகள் ஆனாலும் சரி, அரசாங்கத்தை சார்ந்தவரானாலும் சரி, அரசு அதிகாரிகள் ஆனாலும் சரி, கோர்ட் ஆனாலும் சரி, நம்மளை போன்ற சாதாரண மக்கள் ஆனாலும் சரி, அந்த ஜனநாயகத்தை அவர்கள் கட்டி காக்கவில்லை. அதே நிலை தான் இந்தியாவிலும் இன்னைக்கு இருக்கிறது. ஜனநாயகத்தை கட்டி காப்பது மீடியாவினுடைய சுதந்திரம் மட்டும் கிடையாது, ஜுடிஷியனுடைய சுதந்திரம் ஆனாலும் சரி, உங்களுடைய பேச்சுரிமையானாலும் சரி, அனைத்தும் கட்டி காக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நாம் அறியாமல் நாம் அதுக்கு போராடவில்லை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் அணியணி இது வந்து
இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் எடுத்து விடுவார். அதுதான் ஆப்கானிஸ்தானில் நடந்தது. தாலிபான் வந்து அதெல்லாம் எடுத்து போய்விட்டது. மயன்மாரில் வந்து அங்கே இராணுவம் வந்து எடுத்துள்ளது. இங்கேயும் ஆட்சியாளர்கள் எடுத்து விடுவார்கள் என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் எதிர்க்கிறேன், பலரும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் எதிர்க்காவிட்டால் நிச்சயமாக நம்மளுடைய எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கு இல்லையா, தாழ்த்தப்பட்டவனுடைய ஸ்ட்ரகிளானாலும் சரி, மீடியாவினுடைய ஸ்ட்ரகிளானாலும் சரி, இல்லை இன்னைக்கு நடக்கின்ற அந்த கோர்ட்டினுடைய ஸ்ட்ரகிளானாலும் சரி, இது எல்லாம் வந்து ஒரே தளத்தில் நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.